இன்க்ரீடியன்ஸும் மேங்கோ வந்து துருவி வச்சுருப்பேன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காய்க்கும், கடலக்காய் பருப்பு வந்து போட்டுக்கலாம். மென்னு போட்டுக்கலாம்க்கா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சிறுவாதங்கள்னா கஷ்டம், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மென்னு போட்டுக்கிறோம். ஸோ கடுகு சேர்ப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, அப்புறம் உளுந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பதினெட்டோம். ஸோ பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து போர் பண்ணலாம், அப்படியே போகிறேன். சூப்பராக இருக்கும் நாகூர் ரைஸு. ஸோ பெருங்காயம், சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ரைஸ் வந்து முன்னே வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். ஸோ மாங்காய் துருவில் வந்து போட்டுக்கலாம். மாங்காய் துருவில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும், ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் வந்து ரொம்ப நாள் வந்து வதக்கிடக்கூடாது, வதக்கினா வந்து நல்லா இருக்காது. அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ரைஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான்.